Hey friends, vanakkam, and yes, it's time for our next vlog. எல்லாருக்குமே தன்னோட குழந்தை வந்து ரொம்ப புத்திசாலியா அண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் அப்பதான் இந்த ரெசிபியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எதனால இந்த ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ், இது வந்து ஒரு யம்மியான கிட்ஸ் ரெசிபி தான். அண்ட் யம்மி மட்டும் இல்லை, கிட்ஸோட பிரெயின் ஹெல்த்துக்கும் அண்ட் அவங்களோட ஸ்மார்ட்டி ஆக்டிவிட்டிக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து கவுனி அரிசி பால் பாயாசம். ஸோ இந்த கவுனி அரிசி வந்து நான் ஒரு 100 கிராம் கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அரிசி வந்து நல்லா சோக் பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்டே நீங்கள் களைஞ்செடுத்து அரிசியை சோக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் சோக் பண்ணால் இந்த அரிசியோட கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். ஸோ இந்த தண்ணி தான் ரொம்பவே சத்தானது குழந்தைங்களுக்கு. இந்த தண்ணியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு லைட் பர்பிள் கலரில் இருக்கும். இந்த கவுனி அரிசியில் உள்ள இந்த கலருக்கு காரணம் வந்து ஆந்தோசயனன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ப்ரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீன் தான் நம்ம குழந்தைங்களுக்கு உண்டான அந்த பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஊற வச்சுருந்த கவுனி அரிசியை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கிறப்போ எடுத்துக்கோங்க கவுனி அரிசியை. அண்ட் இதுக்கு கூட நான் இங்கே 1 கப் அதாவது 100 கிராம் கவுனி அரிசி எடுத்ததுனால 3 கப் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்டர் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, மில்க் ஆட் பண்ணியே நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெஷர் குக் பண்ணுறதும் அரிசி வேகிற வரைக்கும், நம்ம ஏற்கனவே பல்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ அரிசி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இப்போ நான் வந்து 3 கப்பு பால் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணேன். அண்ட் ப்ரெஷர் குக் பண்ணும்போது நம்ம இப்போ பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மேலே கொஞ்சம் லைட்டாக பொங்கி வரும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டை வந்து நம்ம குக்கரில் வச்சுருந்த இந்த கவுனி அண்ட் பால் அந்த மிக்சரோட கீழே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் பால் வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பு அரிசியில் வந்து லாட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து கேலரிஸில் கூட ஹையாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் வெயிட் கெயினிங் ஃபுட்னு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வாரம் 3 அல்லது 4 தடவை இந்த மாதிரி கருப்பு அரிசியில் ஏதாவது ரெசிபிஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்பவே ஆக்டிவாக இருப்பான் அண்ட் அவனோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தை புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரம் 3 அல்லது 4 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாக் ரைஸ் கண்டிப்பாக கொடுங்க. இப்போது ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு அண்ட் இட்ஸ் ரெடி. அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே பிளாக் ரைஸை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால நல்லா வெந்துருச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு பாயாசம் மாதிரி சூப்பராக க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மில்க் மெய்டுனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாயாசத்தை வந்து நம்ம மில்க் மெய்டு யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்புவாங்க. அண்ட் உண்மையில் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி நம்ம இந்த பாயசம் வந்து 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயசமோட இந்த க்ரீமினஸ் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்கோட ஃப்ளேவர் எல்லாமே சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சொல்லப்போனால் ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான், நம்ம பால், கவுனி அரிசி, அப்புறமா இந்த கண்டென்ஸ்ட் மில்க், இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி மட்டுமே ஒரு அருமையான பால் பாயாசம் அதாவது கவுனி அரிசி பால் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த பிளாக் ரைஸோட அட்வான்டேஜ். இதில் லாட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்குது, அயனும் இருக்குது அண்ட் ரிச் இன் ஃபைபர் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளை வந்து நல்ல புத்தி கூர்மையாக நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கவுனி அரிசி யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.